இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லித்தர போறது நம்மளுடைய நாக்கு தான். இந்த நாக்கை நம்ம உடம்புடைய ஒரு டாக்டர்னே சொல்லலாம். என்ன உணவு தனக்கு வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்புல ஏற்படுற நோய்கள் எல்லாத்தையும் தீத்து வைக்குது இந்த நாக்கு. சோ இன்னைக்கு நம்மளுடைய நாக்கை கவனிச்சு நிறைய விஷயம் கத்துக்க போறோம். வாங்க நண்பர்களே, வீடியோ முழுசா பாக்கலாம். சோ இயற்கை மருத்துவ முறைப்படி நம்ம உடம்புல 12 முக்கிய உறுப்புகள் இருக்கு. அந்த 12 முக்கிய உறுப்புகள் எந்தெந்த பஞ்சபூதத்தின் கீழே வகுக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோவோட லிங்க் நான் இப்போ மேல ஐகார்டில் தரேன். அந்த வீடியோவை செக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. நம்ம வீடியோஸ் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நோய்னா என்னன்னு நல்லாவே தெரியும். நோய் அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல பஞ்சபூதங்களுடைய சமநிலை தவறுறது தான். அந்த தவறின பஞ்சபூத சக்திகளை சமநிலைப்படுத்திட்டோம்னு சொன்னா நம்ம உடம்புல வந்த நோய் காணாம போயிடும். திரும்பி பழையபடி நம்ம உடம்பு இயங்க ஆரம்பிச்சிடும். சோ இந்த பஞ்சபூதம்னு சொல்லக்கூடிய 5 எலிமெண்ட்ஸ சமநிலைப்படுத்த போறோம். எப்படி? நம்ம நாக்குல ஏற்படுற சுவையை வச்சுதான். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இந்த சுவை மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய டேஸ்ட் தெரப்பி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. சில நேரத்தில் நமக்கு தோணும், குறிப்பாக நல்ல சூடாக நல்ல காரமாக ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு நாக்குக்கு தோணும், அவங்க மூளைக்கும் தோணும். அந்த நேரத்தில் நல்லா சூடாக காரமாக உங்களுக்கு ஏதாவது சாப்பிட கிடைச்சிதுன்னா உங்கள் உடம்பு எவ்வளோ சந்தோஷமாகவும் என்ன ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்குன்றதையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இது வரைக்கும் கவனிக்காதவங்க இனிமேல் கவனிச்சு பாருங்கள். ஸோ அதே மாதிரி சில நேரத்தில் நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், அப்படியே சோர்வாய் போய் கையை கூட தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நாக்கில் ஒரே ஒரு துண்டு ஸ்வீட்டை நீங்கள் வச்சு பாருங்கள், இல்லை ஒரு சாக்லேட், ஏதோ ஒரு இனிப்பான ஒரு பொருளை நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா அதை லைட்டாக அப்படியே டேஸ்ட் பண்ணி முடிங்க ஒரு செகண்ட், அந்த டேஸ்ட் பண்ண ஒரு செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு கண்ணு திறக்கும், பளிச்சு நல்லா தெரியும். அப்படி ஒரு புது புத்துணர்ச்சியும் ஒரு தெம்பும் சக்தியும் உடம்புக்கு கிடச்சிருக்கும். எப்படி இது நடந்துச்சு? உடம்புக்கு சாப்பிட்டு உள்ளே போய் ஜீரணமாகி அந்த ஜீரணமான சத்தெல்லாம் உடம்புல போய் கலந்ததுக்கு அப்புறம் தானே உடம்புக்கு வந்து சக்தி கிடைக்கும். ஆனால் எப்படி நாக்கில் போட்டவொடனே சக்தி கிடைச்சிது? அதுதான் நாக்கில் இருக்க சுவை மொட்டுக்கள் அந்த அளவுக்கு வேலை செய்யுது. அந்த குறிப்பிட்ட சுவை நம்ம நாக்கில் பட்ட உடனே அதுக்கு குறிப்பிட்ட பஞ்சபூத சக்தி உடம்புக்கு டக்குன்னு கொடுக்கப்பட்டு எப்படின்னா ஒரு பயோ எலக்ட்ரிசிட்டி மாதிரி நம்ம நியூரான்ஸில் பார்த்துருப்போம்ல, நம்ம இதுக்கு முன்னாடி சில வீடியோஸில் பார்த்துருக்கோம். அந்த மூளையில் இருக்க நியூரான்ஸ் எப்படி வந்து ஒரு நியூரான் டு இன்னொரு நியூரானுக்கு எலக்ட்ரிசிட்டி மாதிரி சர் சர் சர்னு கண்டக்ட் பண்ணும், டக்கு டக்கு டக்குன்னு இடத்த மாற்றிட்டே இருக்கும். அந்த மாதிரி டக்குன்னு ஒரு சுவைன்ற விஷயம் நாக்கில் விழுந்த உடனே அது ஒரு நொடியில் பஞ்சபூத சக்தியாக மாறி உடம்புல சேர்ந்து உடம்பை சக்தி ஊட்டி இயங்க வைக்குது. ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய உடல் தன்னுடைய உறுப்பில் ஏதோ ஒரு குறைபாடு ஏற்பட்டிருக்கு, ஏதோ ஒரு செயல்பாட்டில் மாற்றம் நிகழ்ந்திருக்கு, இல்லை ஒரு விதமான நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சு அதை சரி பண்ண தேவையான பஞ்சபூத சக்தியை சமன்படுத்திக்கிறதுக்காக சுவை அப்படின்ற உடல் மொழியை வெளிப்படுத்துது. அதை நம்ம தெரிஞ்சு என்ன சுவை நம்ம நாக்கு கேட்குதோ அந்த சுவையை நம்ம சரியாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட பஞ்சபூத சக்தி உடம்புக்கு கிடச்சி அந்த உறுப்புகள் சக்தி ஊட்டப்பட்டு பலப்பட்டு தன்னுடைய இயக்கத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும். இதை தான் டேஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, இல்லைனா டேஸ்ட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது எந்தெந்த உறுப்புகள் எந்தெந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையில் எந்த சுவையை வெளிப்படுத்துது அப்படின்றத வரிசையாக பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. நம்ம உடம்புல நிலம் அப்படின்ற பஞ்சபூத சக்தி குறையும் போது அதால் பாதிக்கப்படுற உறுப்புகள் ஸ்டொமக் அண்ட் ஸ்பிளீன். இந்த ஸ்டொமக் அண்ட் ஸ்பிளீனில் வந்துட்டு இந்த பாதிப்பால் அல்சர் மாதிரி ஏற்படலாம், இல்லை ஒரு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரலாம், ஸ்டொமக் அப்செட் வரலாம், இன்டைஜஷன் வரலாம், ஃபுட் பாய்சனிங் ஆகலாம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து நாள் பட்டு போக போக பிரதிபலிக்கக்கூடிய இடம் எது? நம்மளுடைய உதடுகள். போன வீடியோவில் பார்த்தீங்க. இப்போ இதை சரி கட்ட நம்ம உடல் என்ன பண்ணும்? நாக்கு மூலியமாக ஒரு சுவையை கேட்கும். அந்த சுவை தான் இனிப்பு, ஸ்வீட்னஸ் அப்படின்ற சுவை. இந்த இனிப்பு சுவையை உங்கள் நாக்கு கேட்கும்போது சரியாக உங்கள் நாக்குக்கு இனிப்பு சுவையை கொடுங்க. அதாவது ஒரு சின்ன சாக்லேட்டோ இல்லை ஒரு ஸ்வீட்டோ இல்லை ஒரு கல்கண்டோ ஏதோ ஒன்று தொடர்ந்து அதை கேட்கும் போதெல்லாம் அந்த சுவையை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டொமக் அண்ட் ஸ்பிளீன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த சுவை அளவுக்கு அதிகமாக ஆகும்போது அதே உடல் இன்னொரு விஷயத்தை வெளிப்படுத்துது, நாக்கு மூலியமாக தெகுட்டுதல் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது. ஸோ போதுமான மண் சக்தி உடம்புக்கு கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம், போதும் அப்படின்றத நமக்கு உடம்பு இண்டிகேட் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நீர் பஞ்சபூத சக்தி நம்ம உடம்புல குறையும் போது பாதிக்கப்படுற உறுப்புகள் கிட்னியும் யூரினரி பிளாடரும். இந்த ரெண்டு உறுப்புலையும் ஏதோ ஒரு பாதிப்பு வந்துடும், லைக் கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்மாக இருக்கலாம், இல்லை வந்து சிறுநீர் கழிக்கிறதுல ஏதோ பிரச்சனை ஏற்படலாம், இல்லைனா யூரினரி பிளாடர் வந்து யூரினை ஹோல்ட் பண்ணுற அந்த நேச்சர் அதை இழக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். அப்போது இது எங்கே பிரதிபலிக்கும்? நம்மளுடைய காதின் பின்பகுதிகளில் பிரதிபலிக்கும். அதை வச்சு யூரினரி பிளாடர்லையும் கிட்னிலையும் ஏதோ ஒரு சேஞ்ச் வந்திருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை உணர்த்துறதுக்கு நம்ம நாக்கு இன்னொரு சுவையை நமக்கு வெளிப்படுத்தும், அந்த சுவை தான்
உவர்ப்பு அதாவது உப்புத்தன்மை, இந்த மாதிரி நீர் பஞ்சபூத தன்மையோட பிரச்சனை நம்ம உடம்புல வந்திருக்கும் போது உடல் அளவுக்கு அதிகமான உப்பை எதிர்பார்க்கும். அப்போது அந்த உங்கள் நாக்கில் அந்த சுவையை ஏற்படுத்தி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் சாப்பாட்டில் கொஞ்சோண்டு உப்பை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், அது சரியாகும். உங்கள் உடலுக்கு வந்து இந்த நீர் சக்தி போதுமான அளவு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டாலே உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், இதுக்கு மேலே இந்த நீர் பஞ்சபூத சக்தி உடம்புக்கு நிறைஞ்சிருச்சு, அதுக்கு மேலே நம்ம கொடுக்க தேவையில்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நம்ம உடம்புல நெருப்பு பஞ்சபூத சக்தி குறையும் போது பாதிக்கப்படுற உறுப்புகள் 4, ஹார்ட், ஸ்மால் இன்டெஸ்டைன், ட்ரிபிள் வார்மர் அண்ட் பெரிகார்டியம். ஸோ இந்த 4 உறுப்பு சம்மந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அது பிரதிபலிக்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா இடமே நாக்கு தான். நாக்கில் புண்ணு வர்றது, நாக்குடைய கலர் மாறுறது, செவக்கிறது நிறைய நம்ம பார்த்தோம் போன வீடியோவில். அதே மாதிரி இந்த நெருப்பு பஞ்சபூத சக்தி உடம்புல குறையும் போது நாக்கில் பிரதிபலித்து எனக்கு வேணும்னு உடம்பு கேட்க போகிற சுவை வந்து கசப்பும் துவர்ப்பும். அந்த கசப்பும் துவர்ப்பும் தேவை ஏற்படும் போது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது கசக்குது துவர்க்குதுன்றது உங்களால் பெருசாக தெரிஞ்சுக்க முடியாது. அதுவே அந்த நெருப்பு பஞ்சபூத சக்தி நிறைஞ்சிடுச்சு, ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னும் போது இந்த கசமும் துவர்க்கும் உங்கள் நாக்குக்கு தெளிவாக தெரியும், போதும் இதுக்கு மேலே இந்த சுவையை என்னால் சாப்பிட முடியாதுன்னு நிறுத்த சொல்லிடும் உங்களை. நம்ம உடம்புல காற்று பஞ்சபூத சக்தி குறையும் போது அதால் பாதிக்கப்பட போகிற உறுப்புகள் லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். இப்போ இந்த ரெண்டு உறுப்புலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனை வரும்போது அது வெளியில் பிரதிபலிக்க போகிற இடம் நம்மளுடைய மூக்கு உங்களுக்கு தெரியும். அப்போது காற்று பஞ்சபூத சக்தி நம்ம உடம்புல குறையும் போது நம்ம நாக்கில் வேணும் அப்படின்னு கேட்க போகிற சுவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரம். யோசிச்சு பாருங்கள், நம்ம நிறைய நேரத்தில் கேட்டிருப்போம், இப்போ இந்த நேரத்தில் எனக்கு ஏதாவது சூடாக காரமாக ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம், நிறைய நேரங்களில் நினச்சிருப்போம். ஸோ நம்மளுடைய உடல் அந்த காரம் அப்படின்ற தன்மையை கேட்கும்போது சரியாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் காற்று பஞ்சபூத சக்தி சமன்படுத்தப்பட்டு இந்த உறுப்புகள் திரும்பியும் சக்தி ஊட்டப்பட்டு அழகாக இயங்க ஆரம்பிச்சிடும், அதாவது லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைனும். அதுவே இந்த காரம் ஜாஸ்தி ஆகும் போது நம்ம உடம்பு என்ன பண்ணோம், போதும் இதுக்கு மேலே காரம் என்னால் எடுத்துக்க முடியாது, எனக்கு எரியுது, காதில் புகை வர மாதிரி இருக்குது, கண்ணில் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு நமக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், வேணான்னு சொல்லிடும். உடனே அதுக்காக இன்னொரு சுவையை கூட சில நேரத்தில் நம்ம நாக்கு கேட்கும், என்னென்னா தண்ணி கேட்கும், இன்னொன்று இனிப்பு சுவையை நாக்கில் போட்டு அந்த காரத்தை சமன்படுத்த ட்ரை பண்ணுவோம். நாக்கு என்ன சுவை கேட்குதோ அதை மட்டும் கொடுங்க, மிச்சதெல்லாம் உடம்பு பார்த்துக்கும். கடைசியாக நம்ம உடம்புல ஆகாய பஞ்சபூத தன்மை குறையும் போது பாதிக்கப்படுற உறுப்புகள் என்னென்ன, லிவர் அண்ட் கால் பிளாடர். இந்த ரெண்டு உறுப்புலையும் ஏதோ ஒரு குறைபாடு ஏற்படும், அது வெளியில் வந்து பிரதிபலித்து நமக்கு தெரிய போகிற இடம் வந்து நம்மளுடைய கண்கள். இந்த ஆகாய பஞ்சபூத தன்மை குறையும் போது நம்ம நாக்கு வேணும்னு கேட்க போகிற சுவை என்னன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு. புளிப்பான உணவை நீங்கள் வந்து நாக்கில் போடும்போது இம்மீடியட்டாக இந்த லிவருக்கும் கால் பிளாடருக்கும் சரியாக சக்தி ஊட்டப்பட்டு அந்த உறுப்பு வந்து திரும்பி இயக்கத்துக்கு போகும், அந்த அந்த நோயோ அந்த மாற்றமோ சரியாக ஆரம்பிக்கும். ஆகாய பஞ்சபூத தன்மை நிறைஞ்சிருச்சு, சக்தி ஊட்டப்பட்டாச்சு. ஆனால் அதையும் தாண்டி நம்ம சாப்பிட்றோம்னா என்ன பண்ணுவோம், பல்லு கூச வைக்கும், கண்ணெல்லாம் அப்படி சுருங்கும் அந்த புளிப்பு படும்போது, கரெக்டு தானே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம ஓகே சக்தி நிரம்பிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம அதை கொடுக்க வேணான்னு உடம்பு வேணான்னு சொல்லும் போதே நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நிறுத்திடுறது ரொம்ப நல்லது. ஸோ சொல்ல வந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜென்ரலாக ஒரு நோட் மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்கள் ரொம்ப லாஜிக்கலாக எதுவுமே திங்க் பண்ண வேணாம். இப்போ காரம் நம்ம நாக்கு கேட்குது, ரொம்ப காரம் சாப்பிட்டோம்னா உடனே இனிப்பு கொடுன்னு கேட்குது, இப்படி மாற்றி மாற்றி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீங்கள் லாஜிக்கலாம் யோசிக்க தேவையில்ல. உங்கள் நாக்கு என்ன சுவை அந்தந்த நேரத்தில் கேட்குதோ அதை மாற்றாமல் சரியாக கொடுங்க உங்கள் நாக்குக்கு. அது வேணாம் போதும் இதோட நிறைஞ்சிருச்சு எனக்கு இதுக்கு மேலே தேவைப்படாதுன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு உணர்த்தல் நம்ம கொடுக்கும், தேவிட்டோம், உப்பு கறிக்கும், கசப்பு ரொம்ப ஓராக தெரியும், கண்ணெல்லாம் மூடி புளிக்கும், பல்லெல்லாம் கூசும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஏற்படுத்திட்டு அதோட நிறுத்திக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய உடல் என்ன சுவை கேட்குதோ அதை புரிஞ்சு கொடுங்க. அந்த குறிப்பிட்ட பஞ்சபூத சக்தி நம்ம உடம்புல குறையும் போது அந்த சுவையை நாக்கில் தூண்டி அது மூலியமாக அந்த சக்தியை கொடுக்கப்பட்டு அந்த உறுப்பை வந்து பலப்படுத்தி திரும்பி இயங்க வைக்கும், நோய் வராமல் பாதுகாத்துக்கும் உடல். நீங்கள் அதை கேட்குறத கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும், மிச்சம் எல்லாத்தையுமே உடம்பே பார்த்துக்கும், உடம்பு தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும், எல்லாத்தையும் சரி பண்ணி திரும்பி பழையபடி இயக்கத்துக்கு வந்துடும். இதெல்லாம் எப்போவோ உணர்ந்த நம்ம முன்னோர்கள் அழகாக தினசரி உணவில் ஒரு வேளையாவது அறுசுவை உணவு இருக்கணும்னு வாழ்க்கை முறையிலேயே இந்த மருத்துவத்தை வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அறுசுவை உணவுனா ஏதோ விருந்து சாப்பிடணும்னு அர்த்தம் இல்லை, எளிமையான உணவுலையும் அறுசுவை இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதே டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நம்பினா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.